அன்பு வானவச் செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் 8வது அறிவியலில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். இந்த படத்திற்கான புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வருமான செல்வங்களே. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன, அதாவது உள்ளூர் இனம். 2, காடு அழிப்பு என்பது காடுகளை அழித்தல். 3, சிவப்பு தரவு புத்தகம் டேஷ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது. இவை எதுவும் இல்லை. இங்கே 3 கொடுத்துருக்காங்க, உள்ளூர் இனங்கள், அழிந்து போன இனங்கள், இயற்கை இனங்கள்னு சொல்லிட்டு இவை எதுவும் இல்லை. 4 பாருங்கள், உள் வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை டேஷ் அதாவது ஓரிடத்திற்குள் பாதுகாத்தல். அடுத்து வாங்க நம்ம 5 பார்க்கலாம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஷ் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது, அதாவது 1972. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. WWF என்பது உலக வனவிலங்கு நிதியை குறிக்கிறது. 2 பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் ஃபானா என அழைக்கப்படுகின்றன. 3, சிவப்பு தரவு புத்தகம் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் பராமரிக்கப்படுகிறது, அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். 4 பாருங்கள், முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 5 பாருங்கள், மார்ச் 3 நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது. பொறுத்துக்க பாருங்கள், கிர் தேசிய பூங்கா குஜராத், சுந்தரபன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம், இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழ்நாடு, கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகண்ட், ஹன்காத் தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். அடுத்து பாருங்கள், மிக சுருக்கமாக விடையளிக்கு வந்து உங்களுக்கு பக்கம் போட்டிருக்கேன், பார்த்துங்க மாணவ செல்வங்களே. அந்த பக்கங்களில் போய் உங்களுக்கு இந்த மாதிரி சுருக்கமான விடைக்கு உள்ள ஆன்சரை கண்டுபிடிச்சி படிங்க. உங்களுக்கு இதில் ஒரு பிக் கொஸ்டின் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க மாணவ செல்வங்களே. தேங்க்யூ.